எல்லாருக்கும் காலை வணக்கம். ஆக்சுவலா நேற்று வந்து இந்த மாநாடு தெலுங்கு டப்பிங் நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ட்ட கேட்டேன். போய் பேசி பார்த்தா அது தமிழை விட இன்னும் பயங்கரமா வந்துகிட்டு இருக்குது. அது ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு. மாநாடுன்னு ஆரம்பிச்சாலே எல்லாமே நல்லா தாங்க வருது. அதுதான் அதோடைய பெரிய சிறப்பான ஒரு விஷயம். வர 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 எங்க ஆரம்பிக்கிறது? இந்த மேடைக்கு வந்துட்டு போயிருந்த நம்ம சரி, நேத்து நேத்து தெலுங்குல டப் பண்ணத எஸ்எஸ்சி சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன். ஒச்சாடு கால்ச்சாடு சச்சாடு ரிப்பீட்டு, ஒச்சாடு சச்சாடு கால்ச்சாடு ரிப்பீட்டு, ஒச்சாடு சச்சாடு கால்ச்சாடு ரிப்பீட்டு. ஈரோடு கூட வச்சாரு கால்ச்சாடு ரிப்பீட்டு. நாவல்ல காது அண்ணையா, நாவல்ல காது. ஐயோ பாருங்க, தெலுங்குல விட வேற லெவல்ல கலக்க போகுது. ஒன்னே தமிழ்லையா வந்தா சுத்தா செத்தா சுத்திட்டு. அதாவது எனக்கும் சிம்பு சாருக்கும் அப்படி ஒரு கனெக்ட் உண்டுங்க. ஆக்சுவலா என்னன்னா, நியூ டைம்ல இருந்து நான் நியூ டைம்ல அன்பியார் டைம்ல எல்லாம் சில நேரம் அன்பியார் வந்து அவரையே டைரக்ட் பண்ண சொல்லிட்டு நான் உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 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 டீகேடுக்கு அப்புறம் நான் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணிட்டேன். ஏன்னா அவர் ஒரு இதில் பிஸி ஆகிட்டாரு, நானும் ஒரு பக்கம் போயிட்டேன். இந்த படத்தில் எப்படி எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கோ அது மாதிரி ரியல் லைஃப்பில் கூட எங்களுக்கு ஒரு கனெக்ட் உண்டு. அவர் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன், அவர் ஸ்ட்ரகிள்னு வச்சா நானும் ஸ்ட்ரகிள் இருப்பேன். இப்போ அவர் நல்லா ஆகிறாரு, நானும் நல்லா ஆகிட்டேன் வரேன். எங்களுக்குள்ள அப்படி ஒரு சொல்லாத ஒரு இது உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு எனர்ஜிங்க, இஸ் அ சன் ஆஃப் எனர்ஜி. அதாவது டிஆர் சார் வந்து இந்த ஸ்டேஜில் டிஆர் சார் இருந்தால் எப்படி சொல்லுவாருன்னு தான் சொல்லட்டுமா? என் பையன் எஸ்டிஆர், அவனுக்கு பக்கத்தில் இருக்குடா போடணும் ஸ்டாரு. ஸ்டாருக்குள்ளேயே அவன் இருக்காண்டா, எஸ்டிஆர் அது பக்கத்தில் ஏ சேர்த்தா ஸ்டாரு. அதனால அதாவது ஒரு ஒரு லிட்டில் ஸ்டாராக இருந்து இன்னைக்கு யங் சூப்பர் ஸ்டார் ஆகி அவங்க அப்பா சொன்ன மாதிரியே இந்த இண்டஸ்ட்ரியில் கூடி சீக்கிரம் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய அத்தனை தகுதியும் உள்ள எஸ்டிஆர் என் நண்பன். முதல்ல என் நண்பன், அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் நான் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து என்னை கட்டி பிடிச்சப்ப நான் கூட கொஞ்சம் ஒரு பழைய ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆனால் அவர் என்னை அந்த சேம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு என்னை வந்து தழுவி கொண்டார். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை நான் இன்னும் நான் மென்ஷன் பண்ணணும். மிகச்சிறந்த ஒரு நடிகர், சில சில காரணங்களால் ஒரு சின்ன டைம் எடுத்துக்கிட்டார். அது நல்லது தான். இந்த ராமனுக்கே 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு தான் வரணும்னு இருக்குது. அப்புறம் நம்ம சேசி அதுக்கிட்ட அந்த மாதிரி அன்னைக்கு இந்த சாங் பார்த்தீங்கன்னா, எண்டில் அந்த சாங் பார்க்கும்போது அந்த சாங் சார் யுவன் சார் வேற லெவலில். அந்த பிஜிஎம்க்கு வந்து நான் ரொம்ப அடிக்ட்டு, நான் அதுக்கு வந்து பயங்கரமான அடிக்ட்டு. அதை சாங்காக பார்க்கும்போது அதுவும் அதை எஸ்டிஆர் சார் வந்து அது வந்து வழக்கமாக ரொம்ப ஹைப்பராக பாடியிருப்பார். இதில் வந்து கூலாக பாடினது வந்து செம்ம மேஜிக்கலாக இருந்துச்சு, கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. டெஃபினட்டாக அது வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பாக அந்த படத்தில் இருக்க போகுது. முதல்லேருந்து நான் ப்ரொடியூசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். சுரேஷ் காமாட்சி சார் இந்த படத்துக்கு பட்ட கஷ்டம்ன்றது, படத்துக்கு கஷ்டம் வராமல் எல்லா கஷ்டத்தையும் அவர் வாங்கி வச்சுக்கிட்டார் சார். அது மட்டும் நான் சொல்லுவேன் சார், உண்மையாக சொல்கிறேன். நான் ரியலி அந்த படம், அதாவது என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தனக்கு தாங்கிக்கிட்டு படத்தில் அதை கொஞ்சம் கூட காட்டாமல் ஒரு மனுஷன் முன்னாடி நின்னார் சார். அப்படி அப்படி நின்னார் சார் இந்த படத்துக்கு, உண்மையாகவே சூப்பர். அவர் வந்து அதாவது இந்த இந்த படம் என்ன என்னென்ன சந்திக்கல, கொரோனா பல பல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாங்கி
இன்னைக்கு வந்து எவ்வளோ இவர் முடிச்சிருவாரா, படத்தை முடிச்சிருவாரா, ரிலீஸ் பண்ணிடுவாரா, இப்படியெல்லாம் சில இதுகள்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் சைலண்டாக கூலாக அந்த படத்துக்கு வேண்டியபடி, வெங்கட் பிரபு சார் ஆசைப்பட்டபடி, சிம்பு சார் சொன்னபடி, அவருக்கு கொடுத்த வாக்குப்படி இந்த படத்தை சூப்பராக எடுத்து முடிச்சிருக்காருன்னா அதுவே மாநாடுக்கு முதல் வெற்றி சார். உண்மையாக சொல்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப தேவையான இண்டஸ்ட்ரியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்னும் பாலிவுட் வரைக்கும் போக போகிற ஒரு மிகச்சிறந்த ப்ரொடியூசர் நம்ம சுரேஷ் காமாட் சார். அது வந்து மார்க் மை வேர்ட் சார், அதை மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இது பண்ண பொருள். வெங்கட் பிரபு சார் இந்த கதையை வந்து என்கிட்ட சொன்னப்ப ஐ வாஸ் அமேஸ்ட். உடனே ஒரு ட்வீட் போட்டேன், இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டப் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாக வெங்கட் பிரபு சார் அந்த நேரட் பண்ணி முடிச்சோடனே நான் அவரை கட்டி பிடிச்சேன். எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு அவரை கட்டி பிடிச்சி என்னுடைய சந்தோஷத்தை நான் தெரிவித்தேன். அங்கே எப்படி இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமோன்னு அங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 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 பிரீஸியான ஒரு கேரக்டருங்க அவர். எந்த டென்ஷன்லையும் அவர் என்ன டென்ஷன் வந்தாலும் அவர் கூலாக இருப்பார். ஆனால் வேலை மட்டும் பிரமாதமாக நடக்கும். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி அவர். வந்து நான் தான் சொல்லிட்டேன், இன்னும் பேன் இண்டியன் ஃபிலிம் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் எது பண்ணாலும் இன்னும் வந்து ஹிந்தி தமிழ் தெலுங்கு அப்படி தான் பண்ணணும். அது அந்த அளவுக்கு பண்ணணும். ஆனால் அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள ஒரு மிகச்சிறந்த பொட்டன்ஷியாலிட்டி உள்ள ஒரு டைரக்டர். தாட்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்குது, விஷன் இருக்குது. இவ்வளோ மாநாடு கூட்டம் கிட்டம் எல்லாத்தையும் வச்சு அதுவும் ஒன்று. இந்த கதையை நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் இதில் எத்தனை லூப்பு, எத்தனை அதாவது அவ்வளோ. அதாவது ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஓகே, ஒரு 10 படம் ஒரே டைமில் எடுத்தால் ஒருத்தனுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்கணுமோ அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேணும் இந்த டைரக்டருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கதை அந்த கதையை மிக சிறப்பாக டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு வெங்கட் பிரபு சார். டப்பிங் பண்ணும்போது எனக்கு ஏகப்பட்ட மாடுலேஷன், கழுத்து நிரம்பு, முதுகு வலி எல்லாத்தையும் வந்துருச்சு. இப்போ தெலுங்கும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானே சொல்லி போய் மாட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்து சரி வழியாக இருக்கு. அப்போ தான் பார்த்துட்டு அதை டப் பண்ணி முடிச்சு அதை பார்த்தேன். பார்த்தப்போ தான் தோணுச்சு தீபாவளிக்கு வருது வரல அப்படின்லாம் சார். டேய் படம் வர அன்னைக்கு தான்டா தீபாவளி, இந்த படம் தான்டா தீபாவளி. ஏன்னா அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு சரியான எனர்ஜி உள்ள ஒரு 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 படம். என்ன சொல்ல, நிறையா சொல்லணும், டைமும் கம்மியாக இருக்குது. எல்லாரும் யுவன் சார், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும், டெக்னீஷியன்ஸ், வாசி காஸ்டியூம், அப்புறம் பிரவீன் எடிட்டர் சார், உதயா சார், நம்ம மகாத் நண்பர் மகாத், அப்புறம் என்னுடைய நண்பர் எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன் சுப்பையா சார் தான் தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிக்க போகிறாரு. நாட் ஓன்லி ஹிம், அவற்ற படம் வாங்க போகிற எல்லா தியேட்டருக்காரங்களும் மக்களும் எல்லாரும் சந்தோஷத்தை பரப்பப்போகுது. தியேட்டர் பூரா மாநாடு மாதிரி கூட்டம் ஜேஜேன்னு இருக்க போகுது. மாநாடு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். வெங்கட் பிரபு சார் டீமில் இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு சார் சார்கிட்ட சொன்னேன் சார், ஏன்னா அவர் ஃபுல் பிஸியில் இருப்பார், அவ்வளோ கூட்டங்களை சமாளிச்சு பண்ணும் சார். எனக்கு யாராவது உங்கள் அசிஸ்டண்ட் யாராவது ஒருத்தர் உங்கள் டேஸ்டில் உள்ள ஒருத்தர் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவரோட கோ டைரக்டர் வீர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து கரெக்டாக டேரக்டருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்ற என் கூட படம் முழுக்க உட்காந்து கோஆர்டினேட் பண்ணார் பிச்சமணி சார். எல்லாருமே என் கூட ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணாங்க. யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அஞ்சனா வந்தாங்க, ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா? இல்லை. தேங்க்யூ ஸோ மச். மாநாடு என்ன, சாரி லிங்காவது, மறந்தாலும் நீங்கள் தாங்க ஸ்டாரு. சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தினுடைய கதாநாயகி கல்யாணி, அவங்க வந்து ஆக்சுவலாக மெயினாக இந்த படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்க கெமிஸ்ட்ரியோட ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் தான் பயங்கர கெமிஸ்ட்ரி. அப்புறம் டி சிவா சார் சொன்னாரு, எஸ் ஜே சூர்யா பெரிய வில்லன்னு. நோங்க நோங்க, எஸ் ஜே சூர்யா என்னைக்குமே வில்லன் கிடையாது. எஸ் ஜே சூர்யா என்னைக்குமே லீட் ஆக்டர் தான். அது வந்து நான் வந்து இப்போ ஐ அம் இன்வால்வ் இன் 5 ப்ராஜெக்ட்ஸ். ஒன்று பொம்மை, இன்னொன்று கடமை இசை, 2 படத்தை நான் வந்து லீட் ஆக்டராக பண்ணுறேன். இன்னொன்று வந்து நம்ம மாநாடு டான், ரெண்டுலேயும் வந்து நான் வில்லனாக பண்ணுறேன். ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறேன், 5 படம் பண்ணுறேன். இப்போது ஏப்ரலுக்குள்ளே இந்த 5 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நமக்குன்னு ஒரு இடம் கிடையாது, எல்லா இடமும் நம்ம இடம் தான், அப்படி வச்சுக்கலாம். அதான்
அதான் சொன்னேன், சிம்பு சார் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன். அவ்வளோதான், அந்த மாதிரி எங்களுக்கு கரெக்ட். எனிவே சிம்பு சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒன் மோர் திங், இந்த இடத்துல நாம் இது பண்ணணும், நம்ம மாநாடு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் தெலுங்கு டப்புனும் போட போனாங்க. ஏ போடாதீங்கடா போடாதீங்கடா, எனக்கு இந்த ஸ்பீக்கரில் கேட்க நான் விரும்பலை, நான் ரியலாக நல்ல ஸ்பீக்கரில் கேட்கணும். ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதாவது வாசி ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி எப்போவுமே வந்து இவன் நான் பொம்மை படத்துக்கு எனக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருந்தார் இவன் சார், அதை பார்த்துட்டு நான் போட்டது வந்து கிங் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு போட்டிருந்தேன். அது உண்மைதான். அது மாதிரி வாசிக்கு சொன்னாங்க, வழக்கமாக மங்காத்தால கூட ஒரு தீம் போட்டுட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டிருப்போம். அப்படி இதில் வந்து ஆனா மாநாடுல ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் புதுசு புதுசா நீ ரெக்கார்டிங் போட்டிருக்க. அதாவது இது வந்து கம்ப்ளைண்டா இல்ல, அது ஒரு படம் ஒரு கலைஞன் அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணிருக்குன்ற ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்ல விருப்பறேன். இது வந்து ஒரு எல்லாரும் தெரிஞ்சதானே, காமன் தானே, எல்லாரும் தானே பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க யாரையும் மாட்டி விடல. அதனால என்கிட்ட எது சொன்னாலும் இதை பார்த்து சொல்லுங்க. எனிவே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். பிஜிஎம் பிஜிஎம் வந்து இப்போ பிஜிஎம் கிங் தான் பட்டை கிளப்பிட்டாரு. உண்மையாகவே பையன் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சொல்லணும்னு நினைச்ச மாதிரி. எனிவே தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் டிஜிட்டல் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் டு நம்ம வெங்கட் பிரபு சார், என்னை இந்த படத்தில் பார்ட் ஆஃப் ஃபிலிமா என்னை எடுத்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் அனைவருக்கும் காலை வணக்கம். இவ்வளோ பிரம்மாண்டமான விழா ரொம்ப 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 நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம். மாநாடு அதாவது இந்த விழா வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்டேடியத்திலே வச்சிருக்கலாம். என் நண்பர் சுரேஷ் கமல்ச்சி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு இந்த கிருஷ்ணவேணி தியேட்டர் இவ்வளோ பிரமாதமாக ஒரு மாடிஃபை பண்ணி இன்னைக்கு நம்ம முன்னாடி வைக்கும்போது முதல் பிரம்மாண்டமான விழாவாக மாநாடு நடக்குது. சுரேஷ் கமல்ச்சிக்கும் வெங்கட் பிரபு சாருக்கும் நன்றி. அண்ட் இந்த மாதிரி ஒரு தியேட்டர் இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமாக விழா பண்ண முடியும் நீங்கள் எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. முதல்ல மாநாடு பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும். இந்த மாநாடு படம் 3 வருஷமாக ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸில் எடுக்கப்பட்ட படம். சுரேஷ் கமாட்சி ஏற்கனவே நிறைய பேர் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னுடைய நண்பர் வந்து அவ்வளோ திறமையாக அவ்வளோ தைரியமாக இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணி பிரமாதமாக சரியான பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. ரொம்ப சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணார் இந்த 3 வருஷத்தில், ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபேஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம முன்னாடி இப்போது அடுத்த வாரம் கொண்டு வராரு. அவங்க கடந்த வாரம் வந்து மழை வந்து தீபாவளியை ஸ்பாயில் பண்ணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தலைவர் வந்து எஸ் ஜே சூர்யா சார் போட்டாரு, என்ன மாநாடு தான் வந்து ரிலீஸ் செய்து தான் தீபாவளி டேது அப்படின்னாரு. அந்த மாதிரி தீபாவளிக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வரவிடாம மழை ரொம்ப தடைச்சிச்சு, இல்லைன்னா பெரிய வெற்றியெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ 25ஆம் தேதி மாநாடு வரும்போது மிகப்பெரிய தீபாவளி கொண்டாட்டமா இருக்குன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. இந்த படத்தை வந்து என்னுடைய நண்பர்கள் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ்க்கு பிறகு ரிலீஸ் பண்ணுறதுக்காக, இப்போ ப்ரீமியர்லாம் நினச்சிக்காதீங்க தப்பாக சொல்லலை, ஓடிடி ரிலீஸ்க்காக படத்தை பார்த்துட்டு எனக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த படம் மாநாடு படம் வந்து சிம்பு அவர்களுடைய கரியரில் ஒரு பிரேக் த்ரூ படம் அப்படின்னு சொன்னாங்க. பிரேக் த்ரூ படம் அப்படின்னா கம்பேக் அப்படி இல்லை, அவர் கரியரை அடுத்த கட்டம் கொண்டு போகிற ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிம்பு சார் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ சொல்லியிருக்காங்க. வெங்கட் பிரபு சாருடைய டைரக்ஷன்ல மங்காத்தா படம் எந்த அளவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தோ அந்த அளவு தாக்கத்தை மாநாடு படம் ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா என்கிட்ட ஒப்பீனியன் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப பெருமையா இருந்தது, இவ்வளோ சிறப்பான ஒரு படத்தை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காரு நம்முடைய என்டையர் டீம். அண்ட் எல்லாரும் சொன்னது என்னன்னா, யுவன் சங்கர் ராஜா சாருடைய பிஜிஎம் வந்து உலக தரத்துல எல்லோருமே பேசப்படுற பிஜிஎம்ஏ தனி ட்ராக்காக வெளியிடலாம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. தனி ட்ராக்குன்னா பிஜிஎம் மாத்திரமே இந்த படத்தோட பிஜிஎம் வந்து தனியாக வெளியிட்டு மிக பெருசாக ரீச் ஆகும்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ படமாக மாநாடு அமைஞ்சிருக்கு.
ஏஜே சூர்யா சார் நடிப்பு வந்து நம்ம முன்னாடி நிக்க போது எல்லாம் சொன்னாங்க. அதாவது இந்த படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது நம்ம ரெண்டு பேரை பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னாங்க. ஒண்ணு ஏதோ சிம்பு சார், அடுத்தது ஏஜே சூர்யா சார், ரெண்டு பேரும் படம் ஃபுல்லா நம்மள வந்து ஆக்கிரமிச்சு வெளியில வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு அந்த படத்தை பார்த்து குழு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு ஒரு பிரமாதமான படம் நம்மளுக்கு அடுத்த வாரம் வருது. இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, ட்ரெய்லர் சி சாங்க தான் பார்த்துருக்கேன். ஆனா பத்து தலை அப்படின்ற ஒரு படம், ஏன்னா சிம்பு சாருக்கு பிடிச்ச தலை பேர்லயே வர பத்து தலைன்ற படத்தினுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் நான் பார்த்தேன். பத்து தலை படத்தினுடைய ஒரு 30 நிமிஷம் ஃபுட்டேஜ் நான் பார்த்தப்போ சிம்பு சாருடைய அந்த நடிப்பை பார்க்க முடிஞ்சது. அவ்வளவு பிரமாதமான ஒரு ஸ்டைலிஷான, என்ன சொல்றது, ஒரு ஆளுமையான நடிப்பு. நம்ம கே ராஜன் சார் சொல்ற மாதிரி ஒரு ஆளுமையான நடிப்பை பத்து தலையில நம்ம சிம்பு சார் கொடுத்திருக்காரு. அடுத்ததான் வரப்போற பத்து தலையும் உங்களுக்கு ரொம்ப பெருசா இம்ப்ரெஸ் பண்ணோம். இப்போதைக்கு மாநாடு படத்துக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 25வது தேதிக்கு முன்னாடி சீக்கிரமா எங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளவு பிரமாதமான ஒரு படத்தை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த என்டையர் டீமுக்கு, எடிட்டர் பிரவீன் சார் இருந்தாலும் சரி, அண்ட் ஆக்ஷன் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், அது பிறகு எல்லோருமே இந்த படத்துல நடிச்ச எல்லோருமே ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியான முறையில 25வது தேதி, அதுவும் பர்டிகுலரா இந்த 3 வருஷமா ஒரு படம் வந்து அதிக லெவல்ல பேசப்பட்ட படம்னா அது கண்டிப்பா மாநாடு படத்தை சொல்லலாம். அந்த அளவு ஊடகங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும், சுரேஷ் கமாச்சி சொல்லணும். ரொம்ப அருமையா இந்த படத்தை மக்கள் மத்தியில கொண்டு சென்றிருக்காரு. ஒரு படத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரமோட் பண்ணி கொண்டு போனதுக்கு கண்டிப்பா சுரேஷ் கமாச்சி ஒரு உதாரணம். சுரேஷ் கமாச்சிக்கிறோட வாழ்த்துக்கள். அவருடைய உறுதுணையா இருந்த எல்லா இன்டர்வியூலையும் கே ராஜன் சார் வந்து இந்த படத்தை பாராட்டி பேசியிருக்காரு, ரொம்ப பேசி அதை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் நன்றி சொல்லணும். அண்ட் மாநாடு படம் அடுத்த வாரம் பார்த்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவோம். இதை விட ஒரு பிரம்மாண்டமான விழாவில் எல்லோரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.